வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம ஆஸ்ட்ரானமியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் மொட்டை மாடிக்கோ பீச்சுக்கோ போய் ராத்திரி வேளையில் நட்சத்திரங்களையும் நிலாவையும் ரசிச்சிருப்போம். இதையே நுணுக்கமாக சயின்டிஃபிக்காக பண்ணால் அதுதான் ஆஸ்ட்ரானமி. இது நம்ம எல்லாருக்கும் தேவை. இதை பற்றின கருத்துக்களை தான் நாங்கள் இந்த தொடரில் தெரிவிக்க போகிறோம். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் எழுந்தால் நிச்சயம் எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க, நாங்கள் உங்களுக்கு நேரடியாக பதிலளிப்போம். வாங்க தொடருக்குள்ள போலாம். இந்த உலகத்திலேயே ஆஸ்ட்ரானமியை பற்றி அதிகம் தெரிஞ்ச நாடு நம்ம இந்தியா தாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் ஏதோ ஒரு காரண காரியம் இருக்குங்க. டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசின்னு ஆரம்பிச்சு இப்போ நம்ம கையில் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற பிசி, மொபைல் ஃபோன் உட்பட, அப்படி எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்போது நம்ம எதுக்காக இந்த பூமியில் இருக்கோம்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம யாரோட தேவைகளுக்காக இங்கே இருக்கோம்? இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்காமல் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? தேவையில்லாத வெப்பன்ஸை தயாரித்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். பக்கத்து ஸ்டேட்டுக்கு தண்ணி தரமாட்டேன்னு பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சினிமா, பிஸ்னஸ்ஸு, கிரிக்கெட்டுன்னு அதுலேயே மூழ்கி கிடக்கிறோம். தலைமுறை தலைமுறையாக ஒரே குடும்பம் மன்னராட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஈகோ, பணம்னு வேற எந்த உருப்படியான வேலையும் இல்லாமல் இதுக்கு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். வானியல், இந்த பிரபஞ்சம், இதை பற்றி எல்லாம் நம்ம சிந்திக்க ஆரம்பித்தா இந்த உலகத்தில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு வேலையே இல்லைன்னு நமக்கு தோணும். நம்ம ஒரு சில்லறத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோன்னு நமக்கு புரியும். நாம் இந்த உலகத்தில் பிறந்தது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ சினிமா கிரிக்கெட் பார்க்குறதுக்கோ இல்லைங்க, விண்வெளியை பற்றி சிந்திக்கிறதுக்கு தான். விண்வெளியை பற்றி சிந்திக்கும்போது பலருக்கு சில காட்சிகள் நொடிப்பொழுதில் வந்து போகும். ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி வானியல் பற்றி அதிகம் தெரிஞ்ச நாடு நம்ம இந்தியா தான். அதனால தானோ என்னவோ நம்ம பிரெயினில் எங்கேயோ சில டீட்டெயில்ஸ் விண்வெளியை பற்றி இன்பில்ட்டாக ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும்போது மொட்டை மாடியில் நின்று நட்சத்திரங்களையும் நிலாவையும் ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு நொடி பொழுதில் ஒரு வால் நட்சத்திரம் என் கண்ணுக்கு முன்னாடி வந்து மறைஞ்சிது. அன்னைக்கு ஆரம்பித்த ஆர்வம் தாங்க இன்னைக்கு வரைக்கும் நான் வானியல் பற்றியும் விண்வெளியை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கட்டுறது கைமண் நல்லவை விட குறைஞ்சதுன்னு சொல்கிற அளவுக்கு தான் எனக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஏன்னா பிரபஞ்சம் அவ்வளவு பெருசு. பிரபஞ்சத்தின் ஆரம்பம் எங்கே, முடிவு எங்கன்னு யோசிச்சா நம்ம மூளை அதுக்கு முடிவு இல்லைன்னு ஒரு இடத்துல போய் நிற்கும். அங்கே நம்ம மைண்டு ஷட் டவுன் ஆயிரும். ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால் தொடர்ந்து பயணிக்கவே முடியாது. இந்த தொடர் ஒரு நீண்ட முடிவில்லாத காலப்பயணமாக கூட உங்களுக்கு அமையலாம். பல கோடான கோடி ஆண்டுகள் பின்னோக்கிய வரலாறும், நாம் யார், பிரபஞ்சத்தில் எங்கே இருக்கோம், விண்கல், பிளாக் ஹோல் அதாவது கருந்துளை, வார்ம் ஹோல், டார்க் மேட்டர், பிளானட்ஸ், நட்சத்திரம், கேலக்சிஸ், ஸ்பேஸ் ட்ராவல் பற்றின விளக்கங்களை இந்த தொடரில் பார்க்க போகிறோம். எதையுமே எங்கே இருந்தாவது தொடங்கித்தானே ஆகணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சூரிய குடும்பத்தை பற்றி பார்ப்போம். அப்பப்போ முன்ன பின்ன போயிட்டு வருவோம். ஒரு அளவு குறியீடுக்காக ஒரு விளக்கம். நாம் சென்னையில் இருக்கோம். சென்னை தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாடு இந்தியாவில் இருக்குது. இந்தியா பூமியில் இருக்குது. இந்த பூமி நம்ம சூரிய குடும்பத்தின் 3வது கிரகமாக இருக்குது. இந்த சூரிய குடும்பம் மில்கிவேங்கிற கேலக்சியில் இருக்குது. இந்த மில்கிவே போன்ற பல கேலக்சிகளை அடக்கியது தான் யூனிவர்ஸ் அதாவது பிரபஞ்சம். பிரபஞ்சத்துக்கு எல்லையே கிடையாதுங்க. அதை சுற்றியும் அதுக்குள்ளேயும் விண்வெளி மட்டும்தான் இருக்குது. இப்போது பிரபஞ்சத்தின் அடிப்படை உறுப்பினர்களை பார்ப்போம். நட்சத்திரம், நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஒரு நட்சத்திரம், குடும்ப தலைவர் மாதிரின்னு வச்சுக்கலாம். பிளானட்ஸ், கிரகங்கள் அந்த நட்சத்திரத்தை சுற்றி வரும். சேட்டலைட்ஸ், நிலா போன்ற சிறு வடிவங்கள் பிளானட்ஸை சுற்றி வரும். இப்போ பின்னோக்கி வாங்க. நம்ம சூரிய குடும்பம் அதாவது சோலார் சிஸ்டத்தில் ஒரு ஸ்டார் அதாவது சூரியன், 8 பிளானட்ஸ், அப்புறம் ஆஸ்ட்ராய்ட்ஸ், கல், மண், தூசி, வால் நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்து ஒரு பேக்கேஜாக இருக்குது. இது உருவான கதையை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்பினர்களை பற்றி இன்னும் விளக்கமாக பார்ப்போம். சூரியனை ஃபஸ்ட்டு சுற்றி வர கிரகம் மெர்க்குரி அதாவது புதன். சூரிய குடும்பத்தில் சின்ன கிரகம் இது தான். 88 நாளில் சூரியனை சுற்றி வந்துடுது. ஆனால் இது தன்னைத்தானே சுற்றுற நேரம் பூமியை விட மிக அதிகம். பூமி தன்னைத்தானே 24 மணி நேரத்தில் சுற்றி வருது. மெர்க்குரி தன்னைத்தானே சுற்றி வர 176 நாட்கள் ஆகும். வீனஸ், சுக்கிர பகவான் இவர் தான், காலை மாலை பளிச்சுன்னு தெரிகிற ஒரு கிரகம். அதுக்கு காரணம் வீனஸில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு. சோலார் சிஸ்டமில் ஹாட்டஸ்ட் பிளானட் இது தான். மெர்க்குரி சூரியனுக்கு பக்கத்தில் இருந்தாலும் வீனஸில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு லேயர்னால வெப்பம் அதிகம். வீனஸுக்கு மூன்கள் கிடையாது. 3வது பிளானட் தான் நம்ம வாழற அர்த்.
அதை பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம். நாலாவது பிளானட் மார்ஸ், செவ்வாய் கிரகம். ரெண்டு மூன்ஸ் இருக்குது மார்ஸுக்கு. ரெண்டாவது ஸ்மாலஸ்ட் பிளானட். சூரியனை சுற்றி வர 687 நாட்கள் ஆகும். இப்போ நம்ம பார்த்த நாலு பிளானட்ஸ் தான் சாலிட் பிளானட்ஸ், அதாவது திடமான பிளானட்ஸ். மீதி இருக்கிற நாலு பிளானட்ஸும் கேஷியஸ் பிளானட்ஸ். அஞ்சாவது பிளானட் ஜூபிட்டர், அதாவது குரு. வானத்தில் டெலஸ்கோப் இல்லாமல் பார்க்கக்கூடிய நாலாவது ஆப்ஜெக்ட். 79 மூன்கள் இப்போதைக்கு ஜூபிட்டருக்கு இருக்குது. நம்ம சோலார் சிஸ்டம்லேயே பெரிய பிளானட் குரு தான். சனி கிரகம் சாட்டர்ன் 6வது பிளானட். டெலஸ்கோப்பில் பார்க்க அழகாக ரிங்ஸோட தெரியும். 62 மூன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிக்கஸ்ட் பிளானட் நம்ம ஏரியாவில். இன்டர்ஸ்டெல்லார் படத்தில் கூட இந்த சனி கிரகத்துக்கு பக்கத்தில் தான் வார்ம் ஹோல் இருக்கிறதா காமிச்சிருப்பாங்க. மேபி இதோட அப்பியரன்ஸ் நல்லா இருக்கிறதுனால அவங்க இதை சூஸ் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு 7வது பிளானட் யுரேனஸ், அதுக்கு 27 மூன்கள் இருக்குது. கடைசியாக 8வது பிளானட் நெப்டியூன், இதுக்கு 14 மூன்கள் இருக்குது. நம்ம என்ன நினைப்போம், சூரியனுக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய மெர்க்யூரி தான் ஹாட்டஸ்ட் பிளானட்டாகவும், மிகவும் தொலைவில் இருக்கக்கூடிய நெப்டியூன் தான் கோல்டஸ்ட் பிளானட்டாகவும் இருக்கும்னு. ஆனால் அதுதான் இல்லை. வீனஸ் தான் ஹாட்டஸ்ட் பிளானட், யுரேனஸ் தான் கோல்டஸ்ட் ஆஃப் ஆல் பிளானட்ஸ். இந்த டிசைனே ஒரு ஆச்சரியமான அமைப்பு தான். இந்த சோலார் சிஸ்டம் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். நம்ம சோலார் சிஸ்டத்தோட கதை சுமார் 4.6 பில்லியன் வருடங்கள் பழமையானது. இப்போது இங்கே சோலார் சிஸ்டம் எதுவும் இல்லை, வெறும் வெற்றிடம் தான் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. கோடி வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட்ரஜன், ஹீலியம், மெக்னீசியம், சிலிக்கான், அயன், தூசி இதெல்லாம் கிராவிட்டினால் ஒன்றா சேர்ந்துச்சு. அந்த டஸ்ட் கிளவுடுக்கு பேர் தான் நெபியூலே. ஒரு கட்டத்தில் அதோட டெம்பரேச்சர் அதிகமாகி வெடிச்சு செதறும் போது உருவாகினது தான் இந்த சோலார் சிஸ்டம். சூரியன் மையப்பகுதியில் உருவாச்சு. சூரியன் உருவாகி மீந்து போன பொருள்கள், மெட்டல்ஸ், ராக்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு கிரகமாக ஆச்சு. விண்வெளியில் எல்லா பொருளும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். பெரும்பாலும் உருண்டையாக தான் இருக்கும், ஏன்னா சுற்றுற பொருள் வேறு ஷேப்புக்கு வராது. ஐஸ் அப்புறம் கேஷியஸ் பிளானட் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்க முடியாது. மெட்டீரியல்ஸோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி சூரியனிலிருந்து தொலைவாக பிளானட்ஸ் உருவாச்சு. இந்த பிரபஞ்சத்தில் ஏர்த்தில் மட்டும்தான் மனுஷங்க இருக்காங்கன்னு நினைக்கிறது நம்ம உலகத்தில் நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோன்னு நினைக்கிற மாதிரி. பல பில்லியன் சூரியன்கள் இருக்குது, அதை சுற்றி இன்னும் எத்தனையோ பில்லியன் பிளானட்ஸ் இருக்குது. அதில் நம்மளை போன்ற உயிரினங்கள் இருக்க சாத்தியக்கூறுகள் அதிகம். ஒன்றுத்தில் கூடவா நம்மளை மாதிரி உயிரினங்கள் இல்லாமல் போயிடும். நம்ம இருக்கோமே, நம்மளை மாதிரி பல பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கிற இடத்துல 1-2 பிளானட்ஸ் கூடவா ஏர்த் மாதிரி இல்லாமல் போயிடும். எல்லாம் ஒரு ப்ராபபிலிட்டி தாங்க. ஒருவேளை நம்மளை ஏலியன்ஸ் கண்டுபிடிச்சா ரெண்டு விதமாக சீன் நடக்கும். ஒன்று, நம்ம வெளிநாட்டில் இருக்கும்போது தமிழ் பேசுகிறவங்கள பார்த்தா ஒரு சந்தோஷம் வருமே, அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை, நம்ம வீட்டில் தனியாக இருக்கும்போது ஒரு திருடன் உள்ளே பூந்ததை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிப்போமே, அப்படி ஒரு ஃபீலிங் வரலாம். ஒரு வேளை ஏலியன்ஸ் நம்மளை முதல்ல கண்டுபிடிச்சா அவங்களுக்கு நாம் அடிமை, நாம் அவங்கள முதல்ல கண்டுபிடிச்சா நமக்கு அவங்க அடிமை. ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ரீச் பண்ணிட்டாங்களே அவங்க கிட்ட தானே டெக்னாலஜி அதிகமாக இருக்கும். நம்ம எல்லாரும் லைட் இயர் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அதன் உண்மையான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? லைட் இயர் அப்படிங்கிறது ஒரு கால அளவீடு இல்லைங்க. இயர் அப்படிங்கிறத பார்த்து இது ஏதோ வருடம் நாட்கள் சம்மந்தப்பட்ட ஒரு அளவுகோல்னு நினச்சிக்கிறாங்க, அது தப்பு. லைட் இயருங்கிறது ஒரு தூரத்தை அளவெடுக்கும் ஒரு அளவுகோல். லைட்டு கிட்டத்தட்ட 3,00,000 கிலோமீட்டரை ஒரு செகண்டில் கடக்குது. அந்த லைட்டு ஒரு வருஷத்தில் எவ்வளவு தூரத்தை கடக்குதுன்ற தூரம் தான் லைட் இயர். கிட்டத்தட்ட 9.46 trillion கிலோமீட்டர்ஸுங்க. ஸோ லைட் இயர்னா நேரத்தையோ நாட்களையோ குறிக்கக்கூடிய ஒரு அளவுகோல் கிடையாது, அது தூரத்தை குறிக்கும் ஒரு அளவுகோல். நம்ம பிரபஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால சில கேலக்சிஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸையும் ஸ்டார்ஸுக்கு இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸையும் லைட் இயரில் குறிப்பிடுவாங்க. திரும்பவும் பின்னோக்கி வாங்க. விண்வெளி பயணத்துக்கு தேவையான விண்கலம், ட்ரெயினிங், ட்ரெஸ்ஸு அதாவது ஸ்பேஸ் சூட், பயணிக்க ஆகும் செலவு, ஸ்பீடு, ஒரு இலக்கை அடையணும்னா என்ன வேகத்தில் போகணும், எல்லாம் வருகின்ற நாட்களில் பார்ப்போம். நம்ம விண்வெளி பயணம் இனிதே தொடரும்.